اقرأ أخي ورتل القرآن، اصبح بصوتك اسمع الأكوان، اقرأ كلام الله. பெரும்பாலும் நாங்கள் எல்லாருமே இந்த குர்ஆன் ஓதுவது ஆராய்வது என்ற விஷயத்தில் ரொம்பவும் என்ன செஞ்சிட்டோம், தூரமாகி போயிட்டோம். இது நாம் ஏற்றோமோ மறுத்தோம் அப்படி தான் நிலைமை இருக்குது. விளங்கிச்சா? ரொம்ப தூரமாகி போயிட்டோம். அதனால் இந்த குர்ஆனோடு நாம் நெருக்கமாக ஆகுவதற்காக அடிக்கடி இந்த குர்ஆனை ஓதி அதனுடைய லாபத்தை நாம் பெறுவதற்காக, என்ன லாபம் எங்களுக்கு கிடைக்கும் குர்ஆன் ஓதணும்டா? நாளை மறுமையில் இந்த குர்ஆன் என்ன செய்யும், நம்மளுக்காக அல்லாஹ் இடத்துல சிபாரிசு செய்யும். சகோதரர்களே, ஒரு வருடத்தில் 5 குர்ஆன்களை மிக இலகுவாக ஓதி முடிக்கலாம், பெரிய சிரமமே எடுத்துக்கொள்ளாமல் ஓதி முடிக்கலாம். இப்போ யார்கிட்ட கேள்வி கேட்டாலும், வருஷத்தில் எத்தனை முறைங்க நீங்கள் குர்ஆன் ஓதுவீங்கன்னு கேட்டால், ஒரு முறை ரமலானில், ரெண்டாவது முறை மொத்த வருஷத்துக்கும், ரெண்டு முறை என்ன முடிச்சிருவாங்களாம். சில சகோதரர்கிட்ட கேட்டால், இல்லை அப்படி ஒரு கணக்குண்டு இல்லை, கிடைக்கிற நேரம் என்ன நம்ம ஓதுறது தான். இன்னும் ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கடா, சில சகோதரர்கிட்ட கேட்கும்போது பதில் சொல்கிறாங்க, ஓய்வு கிடைச்சா நாங்கள் ஓதுவோன்றாங்க. அட, அல்லாஹு தாலா இந்த குர்ஆனை வந்து ஓய்வுக்கு தான் இறக்கினானா? சுப்ஹானல்லாஹ், கிதாபுன் அன்ஸல்நாஹு இலைக முபாரக், மிக அருள் நிறைந்த ஒரு வேதத்தை உங்களுக்கு நாம் இறக்கி வைத்திருக்கிறோம். வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபா, இந்த குர்ஆனில் உங்களுக்கு நாம் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறோம். கத் ஜாஅத்கும் மினல்லாஹி நூரும், கத் ஜாஅக்கும் மினல்லாஹி நூர், அல்லாவிடமிருந்து உங்களுக்கு ஒளி வந்திருக்கின்றது. மௌஇதத்துன், அல்லாஹ்வுடைய உபதேசம். வஹுதன், நேர்வழி. வரஹ்மா, அருள். சகோதரர்களை அல்லாஹு தாலா அடுக்கிக் கொண்டே போறான். சரி, ஒரு வருஷத்தில் நாம் 5 குர்ஆன்களை மிக இலகுவாக ஓதி முடிப்பதற்கு சாதாரண ஒரு லேசான ஒரு வழிமுறை சில சகோதரர்கள் அறிமுகம் செய்திருக்கிறார்கள், அதை ஞாபகப்படுத்துகின்றேன். இன்ஷா அல்லாஹ் நாம் அதை கடைபிடித்தால், தொடர்ச்சியாக செய்தால், வருஷத்தில் 5 குர்ஆனை லேசாக ஓதி முடிச்சிடலாம். எப்படி சகோதரர்களே? நாளாந்தோம் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை பாருங்க, 24 மணித்தியாலம். 24 மணித்தியாலம் என்பது என்ன? 24 மணித்தியாலம், ஒரு மணித்தியாலத்துக்கு 60 நிமிஷம். 60 24 பெருக்கி பாருங்க, ஒரு நாளைக்கு 1440 நிமிடங்கள் நாம் வாழ்கிறோம். இந்த 1440 நிமிஷத்துல 1400 நீங்க எடுத்துக்கங்க, எங்களுக்கு வேண்டாது. உங்களுடைய அடிப்படை தேவைகள், இன்ன பிற தேவைகள் எல்லாத்துக்கும் அதை எடுத்துக்கங்க. பேலன்ஸ் எவ்வளவு இருக்குது? ஒரு 40 நிமிஷம். இந்த 40 நிமிஷத்தை மட்டும் என்ன செய்யுங்க, எங்களுக்கு தாங்க. சகோதரர்களே, இந்த 40 நிமிஷத்தையும் நம்ம 5 உடைப்போம். அப்போ ஒரு நிமிஷத்துக்கு, ஒரு நேரத்துக்கு எவ்வளவு ஆயிரும்? 8 நிமிடங்கள். ஒரு நேரத்துக்கு 8 நிமிடங்கள். ஒரு தொழுகை நேரம், அல்லது ஆபீஸ்ல இருக்கிற நேரம், அல்லது படுக்கிற நேரம், எப்படியோ நீங்க உங்களுக்கு விருப்பம் மாதிரி அதை ஒரு நாளைக்கு 5 times டிவைட் பண்ணிக்கங்க. ஒரு நேரத்துக்கு 8 நிமிஷங்கள். குர்ஆன்ல ஒரு தாள், ஒரு தாள் என்றது 2 pages, ஒரு தாள் என்றது என்ன 2 pages. இந்த 8 நிமிஷத்துக்குள்ள குர்ஆன் ஓத தெரிந்த சகோதரர்களுக்கு தாராளமாக 2 pages ஓதி முடிச்சிடலாம், தாராளமாக ஓதலாம். 2 pages மட்டும் ஓதுறோம், 2 pages ஒரு தாள். இந்த மாதிரி 5 நேரத்துக்கு ஓதிட்டோண்டு வைங்க, 5 நேர தொழுகைக்கு ஒரு தாள் என்றது எத்தனை தாள் ஆகும்? எத்தனை தாள்? 5 தாள். 5 தாள் 10 pages. 5 தாள்னா என்ன தெரியுமா? குர்ஆன்ல ஒரு ஜுசுல அரைப்பகுதி, அரை ஜுசு தான் 5 தாள் என்பது. சரி, 2 நாளைக்கு என்னாச்சு? ஒரு ஜூசு. ஒரு மாசத்துக்கு 15 juice, 2 மாசத்துக்கு 1 குர்ஆன், 10 மாசத்துக்கு 2 மாசம் லீவ் எடுத்துக்கங்க. 2 மாசம் லீவ் எடுத்துக்கங்க. இடையில வர இந்த ஏரியஸ் எல்லாம் என்ன செஞ்சிருவோம், அதுல கழிச்சிட்டு சகோதரர்களை இந்த சிஸ்டத்துல நம்ம ஓதி வந்துட்டு வைங்க. ஒரு நேர தொழுகைக்கு அல்லது ஒரு நேரத்தில் 2 pages மட்டும் சிரமம் இல்லாமல் ஓதிட்டு வச்சிருங்க. கூட ஓதுண்டு ஆர்வம் வரும். ஷைத்தானிக்கானே ஆரம்பத்தில் அடிக்கிற இன்ஜெக்ஷன் வந்து ஆர்வம் இன்ஜெக்ஷன் தான். விளங்கிச்சா? சோடா கேஸ் மாதிரி புஷ்ஷுன்னு ஓதிட்டு ஒரு நாளைக்கு 2-3 juice ஓதிட்டு அதுக்கப்புறம் இல்லை, குர்ஆனுக்கும் அவருக்கு தொடர்பே இல்லை. நம்ம என்ன செய்வோம்? ஆம வேகத்தில் போவோம், முள்ள முள்ள போவோம். வருஷம் முடிகிற நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் 5 குர்ஆன்களை அழகாக, இலகுவாக, லேசாக ஓதி முடிச்சிருவோம். இது நம்ம 8 நிமிஷம் டைம் சொல்றது யாருக்குண்டா? கொஞ்சம் டிலே பண்ணி ஓதுறாக்களுக்கு. இப்போ நான் ஓதி பார்த்தேன், சில சகோதரர்கள்ட்ட ஓதி பார்த்து எவ்வளவு நேரம் போச்சுன்னு கேட்டா, 4 நிமிஷத்துல தாராளமாக குர்ஆன ஓத தெரிந்த சகோதரர்களுக்கு 2 pages ஓதிடலாம். 4 நிமிஷத்துல ஓதுறாம். 4 நிமிஷம் 5 நேரத்துக்கு எவ்வளவு ஆச்சு? 20 நிமிஷம் தானே, அப்படியா இல்லையா? 1440 நிமிஷத்துல எவ்வளவு உங்கள்ட்ட கேட்டோம் நாங்க? 20 நிமிஷத்துல இருந்து 25 நிமிஷம் தான், அப்படியா இல்லையா?
ஆயிரம் ரூபாக்கு அல்லாவே என்ன செஞ்சுக்கிறான், ரெண்டரை வீதம் ஜகாத்து கொடுக்க சொல்லிங்க. ரெண்டரை வீதம்னு பார்த்தா என்ன 25 ரூபா வந்துடும் அப்படியே இல்லையா? நாங்கள் 1400 உங்கள்ட்ட என்ன கேட்கப்பட்டிருக்குது, 25 நிமிஷம் ஒரு நாளைக்கு 25 நிமிஷத்தை 5 times செலவழித்தீர்கள் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் ஒரு வருடம் முடியும் போது 5 குர்ஆன்களை ஓதலாம். சகோதரர்களை யோசித்து பாருங்கள், குர்ஆன் நாளை மறுமையில் எங்களுக்காக ஷஃபாத்து செய்யும். சொர்க்கத்துக்குள்ள போன உடனே அல்லாஹ் சொல்லுவானா, ஓது வேண்டுவானா, இக்ரா ஓதுங்கள், வர்தகி நீ ஓதி உயர்ந்து செல், வரத்தில் அழகாக ஓது, எங்க ஓதி முடிக்கிறாயோ அங்குதான் உன்னுடைய தரிப்பிடம், நீ தங்குவிடம் அங்குதான் அல்லாஹ் சொல்லுவானா. இப்ப நாங்க சொர்க்கத்துக்குள்ள போனா ஓதி முடிக்க 1.5 கிலோமீட்டருக்குள்ள ஓதி முடிச்சிருவோம். நமக்கு பாடம் குள்ளல்லாவது குள்ளவர்கள் மட்டும்தானே, 1.5 கிலோமீட்டருக்குள்ள நம்ம தங்குற இடம் செஞ்சிடும். அதிகமாக பாடமாக்கி ஓத தெரிந்தோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் ஓத ஓத என்ன செய்யலாம், நம்மளுடைய அந்தஸ்து ஏறிக்கொண்டே போவோம். அல்லாஹு தஆலா நாம் கேட்டதை அமல் செய்வதற்கு எங்கள் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வார்.